ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பும்ராவோட அந்த ஒரு கம்பேக் எந்த லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இப்போ நேஷனல் கிரிக்கெட் அகாடமி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் என்ன மாதிரியான ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காரு, அவரோட பவுலிங் ரிஹம்ஷன் எந்த லெவலில் போயிட்டுருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை வந்துட்டு நேற்று சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நேஷனல் கிரிக்கெட் அகாடமி ரொம்ப ஹைலைட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பும்ரா நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் பெர் டேக்கு வந்து 7 ஓவர்ஸ், அதாவது வந்து பெர் டேக்கு வந்துட்டு 3 செஷனாக பிரித்து ஒரு செஷனுக்கு 7 ஓவர்ஸ் வந்து பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த 7 ஓவர்ஸில் தான் வந்துட்டு அவருடைய அந்த பவுலிங் ஆக்ஷன் எப்படி இருக்குது, அவருடைய கண்டினியூஸ் பவுலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 7 ஓவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதுவும் கண்டினியூஸாக, ஸோ டோட்டலாக வந்துட்டு ஒரு பவுலரோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கெஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அவருடைய ரன் அப்பில் வந்துட்டு ஏதாவது ஸ்லோ டவுன் ஆகிறாரா அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு ஓவர் டு ஒரு ஓவர் அப்படின்னு பவர் பிளேயில் ஓவர் மாற்றினா கூட சிமிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 3 மினிட்ஸ் அந்த லெவல் தான் வந்து கிடைக்கும், அதுக்கு மேலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஜஸ்மித் பும்ரா இப்போ 7 ஓவர் வந்துட்டு டோட்டலாக போட்டு அவருடைய ரன் அப்பு பவுலிங் ஆக்ஷன்லாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ அவர் வந்துட்டு இடையிலலாம் ஸ்டாப் ஆகல, அவரோட ஃபிட்னஸ் எந்த பிரச்சனையும் இல்லைனா அவரை அயர்லாண்டுக்கு அகெயின்ஸ்டான சீரியஸ் ஆகஸ்ட்லேயே வந்து இந்தியன் டீமுக்கு கம்பேக் கொடுக்க வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் நேஷனல் கிரிக்கெட் அகாடமி இருக்காங்க. ஸோ அந்த 7 ஓவர்ஸ் ட்ரைனிங்கில் அவரோட ரன் அப்பில் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எந்த ப்ராப்ளமுமே யாருக்குமே தெரியாது, பட் போக போக டெய்லியும் வந்துட்டு டோட்டலாக நம்ம ஓவர் போட்டுகிட்டே இருக்கு, அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்ளம்ஸே வந்து வெளியே வரும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 செஷன் 7 ஓவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 20 ஓவர் போடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது போக போக அவர் வந்து கரெக்டாக போடுறாரா அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு கூடிய விரைவில் போக போக தான் தெரியும். ஸோ அவருக்கு எந்த விதமான ஒரு மிஸ்ஆப்பும் இல்லை, அவர் தெளிவாக வந்து ஓவர் போட்டுட்ருக்கிறாரு, எந்த பிரச்சனையுமே அவருக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவர் அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டான சீரீஸில் விளாடுவார் அப்படின்னும் நேஷனல் கிரிக்கெட் அகாடமி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் நம்மளுடைய பும்ரா விளாடணும் அப்படிங்கிறது இப்போ நேஷனல் கிரிக்கெட் அகாடமி கொடுத்த இந்த ஒரு அப்டேட்டில் தெளிவாக தெரியுது. என்னென்னா இன்னும் அவரோட கம்பேக் அயர்லாண்ட் சீரீஸில் கன்ஃபார்ம் ஆகலை, இந்த ஒரு இடத்துல அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இந்த ப்ராக்டிஸ் செஷனில் இல்லைனா தான் உள்ளே வருவார் அப்படிங்கிறது தான் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பும்ராவோட ரிட்டனுக்கு கூடிய விரைவில் இருக்க போஸ்ட்டு நமக்கு தெரியும், காத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கணும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிள்ளைங்க பிரச்சனை வச்சுக்கோங்க. தேங்க்யூ.